வணக்கம் நண்பர்களே, ஐ எம் டாக்டர் நவசக்தி, இயற்கை யோகா மற்றும் அக்குபஞ்சர் சிறப்பு மருத்துவர் பாண்டிச்சேரி. அனைவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நேச்சுரோபதி டேவை முன்னிட்டு இன்று இதை பற்றி பார்க்க போகின்றோம் என்றால், ரோல் ஆஃப் நேச்சுரோபதி மேனேஜ்மெண்ட் ஃபார் தி கோவிட்-19 கொரோனா வைரஸுக்கு இயற்கை மருத்துவத்தினுடைய பங்கு என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகின்றோம். கொரோனா வைரஸ் என்றவை அனைவரும் அறிந்தது. இது முதலில் சீனாவில் பரவி இன்று உலகம் முழுவதையும் ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு கொடிய நோய் தான் இந்த கொரோனா நோய். இந்த வைரஸ் ஆனது ஒருவரிடமிருந்து மற்றவர்களுக்கும் தொற்று பண்பு இருப்பதனால் இன்று உலகம் முழுவதும் 1000 கோடி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இயற்கை மருத்துவத்தில் எவ்வாறு அவற்றை ஆரம்ப கட்டத்தில் உள்ளவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பார்க்க போகின்றோம். ஸோ கொரோனா வைரஸ் என்று சொல்லக்கூடியது ஆரம்பத்தில் ஒரு அப்பர் ரெஸ்பிரட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அது லேட்ரான் நுரையீரலுக்கு சென்று அங்கே நிமோனியாவாக மாறி லங்கையினுடைய செயலை இழக்க செய்கிறது. அந்த அளவுக்கு ஒரு கொடிய வைரஸ் தான் இந்த கொரோனா வைரஸ். இந்த கொரோனா வைரஸ் இருக்கும்போது எது போன்ற அறிகுறிகள் இருக்கும் என்றால், குறிப்பாக காய்ச்சல், இரும்பல், மூச்சு விடுவதில் சிரமம், சுவை குறைதல், ஸோ டேஸ்ட் குறைதல், பாடி பெயின், தொண்டவலி, சம்டைம்ஸ் டைரியா, இது போன்ற சிம்டம்ஸ்கள் இந்த கொரோனா வைரஸ் ஏற்பட்டால் இருக்கிறது. ஆகவே இது போன்ற சிம்டம்ஸ்கள் இருக்கும்போது உடனடியாக ஏதேனும் 1 or 2 சிம்டம்ஸ் இருந்த உடனே மருத்துவர்களை அணுகி அதற்கான டெஸ்ட் பண்ணி அதற்கான சிகிச்சைகள் கொடுக்கும்போது ஆரம்ப கட்டத்திலே இந்த கொரோனா வைரஸையும் குணப்படுத்தலாம். இவந்த இயற்கை மருத்துவம் மூலமும் குணப்படுத்தலாம். ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக பண்ணும்போது ஸோ கொரோனா வைரஸை குணப்படுத்த முடியும். அதே போன்று தான் கடந்த 8 மாதங்களாக more than 500 patients கோவிட் பேஷண்ட்டுக்கு மேலே ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர் உள்ள மருத்துவர்கள் குணப்படுத்தியிருக்கிறார்கள். ஸோ ஆகவே இந்த கொரோனா வைரஸ் மெயினாக நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்திகள் குறைவாக இருந்தால் அது தாக்குகின்றது. அந்த வகையில் இந்த நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்தக்கூடிய பண்பு இயற்கை மருத்துவத்தில் அதிக சிகிச்சைகள் உள்ளது. குறிப்பாக உணவு முறைகள், அந்த உணவில் விட்டமின் சி நிறைந்த நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்தக்கூடிய விட்டமின் சி சத்து நிறைந்த உணவுகளை எடுக்கும்போது இந்த கொரோனா வைரஸையும் தடுக்க முடியும் என்று சொல்லப்பட்டுள்ளது. அந்த சப்போஸ் இந்த கொரோனா வைரஸ் ஏற்பட்டால் இயற்கை மருத்துவத்தில் எது போன்ற சிகிச்சைகள் இருக்குது என்று பார்க்கும்போது, நேச்சுரல் டயட், யோகா தெரப்பி, சன் தெரப்பி, ஃபாஸ்டிங் தெரப்பி, அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், ஹைட்ரோ தெரப்பி அண்ட் மேக்னோட்டோ தெரப்பி, பிசியோ தெரப்பி போன்ற சிகிச்சை முறைகள் இந்த கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்டுக்கும் கொடுக்கலாம். கொடுத்து அதிக பேஷண்ட்டும் குணமாயிருக்காங்க. ஸோ இந்த கோல், நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டுடைய கோல் எது போலனா, என்னுடைய அனுபவத்தில் நான் கோவிட் பேஷண்ட்டுக்கு ட்ரீட் பண்ண அந்த ப்ராக்டிக்கலாக பண்ணக்கூடிய அந்த ப்ரோட்டோக்காலை தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். அந்த வகையில் காலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை எது போன்ற சிகிச்சை, இயற்கை மருத்துவ சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், உணவு முறைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஸோ மார்னிங் காலையில் எந்திரிச்சு உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு அடுத்தது 6 to 6:15 உள்ள கார்லிங் பண்ணோம். அதற்கு வார்ம் வாட்டர் 200 ml, மஞ்சள் பவுடர் 1/2 டீஸ்பூன், எலுமிச்சாறு 5 drops, உப்பும் 1/2 டீஸ்பூன். இது நான்கையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 200 ml வாட்டரில் கார்லிங் ஃபுல்லாகவே சிப்பை சிப்பாக குடிச்சு கார்லிங் பண்ணி நல்லா வெளியில் துப்ப வேண்டும். இந்த கார்லிங் பண்ணுறது வந்து 5 to 10 minutes பொறுமையாக நீங்கள் வந்து கார்லிங் பண்ணுங்கள். அப்போ அந்த தொண்டையில் உள்ள இன்ஃபெக்ஷன் குறைவதற்கு இந்த கார்லிங் வந்து பயனளிக்கிறது. அடுத்தது ஸ்டீம் இனிலேஷன் 7 to 7:15, நீராவி பிடிப்பது தான். அதற்கு 3 வகையான அரோமா ஆயில்களை பயன்படுத்தலாம். ஸோ 1 துளசி, புதினா, ஈக்கலிப்டஸ் அதாவது நீலகிரி இலை, இந்த மூன்று ஹெர்பல்ஸிலிருந்து கிடைக்கக்கூடிய அரோமா ஆயிலை பயன்படுத்தி தான் ஸ்டீம் இனிலேஷனுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆக அவை ஸ்டீம் இனிலேஷன் ஃபார் 5 to 15 minutes நீங்கள் ஸ்டீம் இனிலேஷன் பண்ணும்போது
த்ரோட்டில் உள்ள அந்த இன்ஃபெக்ஷன் வந்து குறைகிறது. ஃபர்ஸ்ட் 7 days த்ரோட்டில் தான் இருப்பதாக டபிள்யூஹெச்ஓ சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே அந்த த்ரோட்டில் உள்ள இன்ஃபெக்ஷனை குறைப்பதற்கு குறிப்பாக த்ரோட்டு பெயின் இருந்தாவோ, காஃப் இருந்தாவோ, அல்லது ரன்னிங் நோஸு, சளி இருந்தாவோ, அதை குறைப்பதற்கு இந்த அறிகுறிகள்லாம் குறைப்பதற்கு இந்த ஸ்டீம் இன்ஹலேஷன் நல்ல பலன்களை கொடுக்கிறது. அடுத்தது யோகா தெரப்பி. யோகாவில் 7:30 to 8:00 ஹாஃப் அன் அவர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெயினாக லங்கினுடைய கெப்பாசிட்டி அதிகப்படுத்துவதற்கான பயிற்சி, தென் வந்து O2CO2 எக்ஸ்சேஞ்ச் நடக்கக்கூடிய பயிற்சியை மெயினாக பண்ணும்போது நல்ல பலன்களை கொடுக்கும். குறிப்பாக ஹேண்ட் இன் அண்ட் அவுட் ப்ரீத்திங் டெக்னிக்கு, ஹேண்ட் ஸ்ட்ரெச்சிங் ப்ரீத்திங் டெக்னிக்கு, ஸோ புஜங்காசனா வித் ப்ரீத்திங் டெக்னிக்கு, டைகர் ப்ரீத்திங் டெக்னிக்கு, ஸோ இந்த பயிற்சிகளை பண்ணும்போது நுரையீரலினுடைய கெப்பாசிட்டியும் நுரையீரலுடைய அவற்றில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷனை குறைப்பதற்கு இது பயனளிக்கிறது. அதே போன்று ஆசனாஸு லைக் திரிகோணாசனா, மக்ராசனா, புஜங்காசனா, சலபாசனா, அர்த்தமச்சிந்திராசனா, இந்த பயிற்சிகள் பயனளிக்கிறது. மூச்சு பயிற்சி, பஸ்டிக பிரணயமா 10 times, நாடிசோதன பிரணயமா 10 times, பிராமரி பிரணயமா 10 times, இந்த 3 வகையான பயிற்சியும் இந்த கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்டுக்கு பலனளிக்கிறது. தென் டீப் ரிலாக்ஸேஷன் டெக்னிக் லைக் ஓம்காரா மெடிடேஷன் அல்லது ப்ரீத்திங் அவேர்னஸ் ரிலாக்ஸேஷன் டெக்னிக், இந்த பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பலனளிக்கிறது. குறிப்பாக இந்த கோவிட் பாசிட்டிவ் கண்டிஷனில் அதிக பேர் வந்து மன உளைச்சலில் இருக்கும். குறிப்பாகவே ஒரு நோய் ஏற்படுகிறதுனா, அதுவும் ஒரு புதிய வகையான நோய், இதுவரையும் நோயை கண்டுபிடிக்கவில்லை, அதை நாம் சமாளிக்க வேண்டும், இது போன்ற சுச்சுவேஷனில் வந்து நம்ம மென்டலாகவே ரொம்பவே டிப்ரெஷனாக இருப்போம். அதை விடுப்பது அவற்றிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்கு இந்த மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி பயனளிக்கிறது. அடுத்ததாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து லைட் ஃபுட்டாக, வெஜிடேரியன் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. தென் வந்து மெயினாக அட்வைஸ் பண்ணுறது வந்து வெஜ்ஜி சாலடு லைக் கேரட்டு, குக்கம்பர், கேபேஜி, ஜிஞ்சர், டொமேட்டோ, ஆனியன், லெமன், பெப்பர், ஸோ ஒரு கலவையாக கலந்து ஒரு 150 gram எடுத்துக்கொள்ளலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து வெஜிடேரியன் ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு மார்னிங் கஷ்டமாக இருந்தால், அல்லது ஃப்ரூட்ஸ் லைக் ஆப்பிள், பனானா, பப்பாயா அண்ட் எனி அதர் சீசனல் ஃப்ரூட்ஸும் நீங்கள் மார்னிங் உணவுக்கு பதிலாக பழம் வகைகளையும் எடுத்துக்கொள்ளலாம். தென் நேச்சுரல் இம்யூன் பூஸ்டர் தூரணும் சிலது அட்வைஸ் பண்ணப்பட்டுள்ளது. குறிப்பாக துளசி, நெல்லிக்காய், அதிமதுரம், மஞ்சள், ஸோ இவை அனைத்தும் ஒன்று சேர்த்து ஒரு கசாயம் போல வைத்து பெரியவர்களாக இருந்தால் லைக் 60 ml, எங்கேஜாக இருந்தாக்கா 20 ml நீங்கள் அருந்தலாம். ஸோ இப்போ நீவாவே இந்த ஃபார்மேஷனில் டேப்லெட்டு, நியூ சக்தி என்ற டேப்லெட்டும் வந்துவிட்டது. ஸோ சப்போஸ் உங்கள் கசாயம் குடிப்பதற்கு சிரமமாக இருந்தாக நீங்கள் டேப்லெட்டாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இதை எடுத்துக்கொள்வதன் மூலம் உங்களுக்கு வந்து விட்டமின் சி, விட்டமின் ஏ, விட்டமின் கே நிறைந்த சத்துக்கள் அதிகமாக இருப்பதனால் நமக்கு நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்துவதற்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி சத்து அதிகமாக இருப்பதனால் இது போன்ற உணவு முறைகளையும் இது போன்ற கசாய முறைகளை எடுத்துக்கொள்வதன் மூலம் நல்ல பலன் அளிக்கிறது. அடுத்தது அக்கு ப்ரெஷர் புள்ளிகள். ஸோ ஒரு 5 புள்ளிகளை வந்து அட்வைஸ் பண்ணப்பட்டுள்ளது. மெயினாக இந்த நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகப்படுத்துவதற்கான புள்ளிகள், குறிப்பாக எல்லை பூர், எல்லை லவண. சப்போஸ் உங்களுக்கு ரெஸ்பிரட்டரி சிம்டம்ஸ், சளி, இரும்பல், காய்ச்சல், த்ரோட் பெயின் ஏதாவது இருந்தால் லங் 7 and Run 17 என்ற புள்ளிகள் தூண்டும் போது அந்த சிம்டம்ஸ்கள் வந்து குறையும். அதே போன்று டோனிஃபிகேஷன் அண்ட் நாசியா, வாமிட்டிங், அதாவது டோனிஃபிகேஷன் தூண்டுறதுக்கும் நாசியா வாமிட்டிங் இருந்தால் அதை குறைப்பதற்கும் சில புள்ளிகள் இருக்குது. குறிப்பாக ST36, K3 போன்ற புள்ளிகள் வந்து நல்ல பலன்களை கொடுக்கும். தென் வந்து 1:30 to 2 இன் பிட்வீனில் லன்ச்சு. லன்ச்சு வந்து நார்மலாக நீங்கள் வெஜிடேரியன் ஃபுட்டாக எடுத்துக்கங்க, நான் வெஜிடேரியன். இனிஷியலாக கோவிட் பாசிட்டிவ் ஏற்பட்ட உடனே எடுக்கிறது அட்வைசபிள் கிடையாது, ஆஸ் ஃபார் நேச்சுரோபதியுடைய நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் முறையில். சப்போஸ் நீங்கள் இயற்கையான உணவுகளை எடுக்கும்போது, ஸோ வெஜிடேரியனை ஃபாலோ பண்ணுற போது ரிசல்ட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, இவன் என்னுடைய அனுபவத்தில். அதே போன்று மறுபடியும் நேச்சுரல் இம்யூன் பூஸ்டர் ஜூஸு ஒரு 3:30 to 4 இன் பிட்வீனில் எகெயின் செகண்ட் சைக்கிள் வந்து எடுக்கலாம், லைக் 60 ml. ஸ்டீம் இன்ஹலேஷன் எகெயின் 4:30 to 5 இன் பிட்வீனில் 5 to 10 minutes. எகெயின் யோகா தெரப்பி, ஆல்ரெடி நான் சொன்னபடி ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸு, சூரிய நமஸ்காரம், ஆசனாஸ், பிரணயமா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது, ஹாஃப் அன் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுறது நல்லது. தென் எகெயின் கார்லிங் வந்து லைக் 7 to 7:20 இன் பிட்வீனில் ஒரு 10 minutes.
நீங்கள் கார்கிளிங் பண்ணுறது நல்லது, அப்போ த்ரோட் இன்ஃபெக்ஷன் வருவதற்கு நல்ல பலன்களை கொடுக்கிறது. தென் 7:30 to 8 இன் பிட்வீனில் டின்னர் இரவு உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். தென் தூங்குவதற்கு முன்பாக 1 cup ஆஃப் தி மில்க் அலங் வித் டர்மரிக் பவுடர் மிக்ஸ் பண்ண 1 cup ஆஃப் மில்கை வந்து தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளுங்கள். தென் மெயினாக நீங்கள் பர்சனல் ஹைஜீனிக் மிக மிக முக்கியம். இது குறிப்பாக சோசியல் டிஸ்டன்ஸ் இருக்கணும், தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும், ஹேண்ட் வாஷிங் ஆன் அண்ட் ஆஃப் வாஷ் பண்ணும். தென் வந்து சப்போஸ் வெளியில் ஏதேனும் லைக் கடைக்கு போகும்போதோ அல்லது வந்து மாலுக்கு போகும்போது அல்லது ஹாஸ்பிட்டல் செட்டப் போகும்போது அதிகமாக நீங்கள் ஸ்டெப்ஸை பயன்படுத்துங்கள், லிஃப்டை பயன்படுத்த வேண்டாம். சப்போஸ் வெளியில் போயிட்டு வந்த பிறகு வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சிடுங்க. இதுபோல் பர்சனல் ஹைஜீனிக் மெத்தடை ஃபாலோ பண்ணுற போது ஸோ நம்மளால் தடுக்க முடியும். மெயினாக வந்து டபிள்யூச்ஓ அதை சொல்லுது, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணும், மாஸ்க்கை கம்பல்சரியாக அணிய வேண்டும், ரொம்ப க்ரௌடாக இருக்கக்கூடிய பகுதிக்கு போகக்கூடாது, இது போன்ற வழிமுறைகளை வந்து சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே இந்த கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்டுக்கும் இயற்கை மருத்துவத்தில் ஆரம்ப ஸ்டேஜில் ஏசிம்டமெட்டிக்காக இருக்கக்கூடிய கண்டிஷனில் நல்ல பலன்களை கொடுக்கிறது. சப்போஸ் சிம்டம்ஸ் சிவியராக இருந்தாக்கா ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக கொடுக்கும்போது நல்ல பலன்களை கொடுக்கிறது. ஆகவே ஒரு பயம் இல்லாமல் ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக நீங்கள் இயற்கை மருத்துவருடைய ஆலோசனை பெற்று சிகிச்சையை எடுத்துக்கொள்வதன் மூலமும் இந்த கோவிட் பாசிட்டிவிலிருந்து நம்மளை விடுபட முடியும். இவன் தான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் லாஸ்ட் 8 months இந்த கோவிட் பேஷண்ட்டோட தொடர்ந்து பணியாற்றதில் மோர் தென் 500 பேஷண்ட்ஸ்க்கு மேலே பாசிட்டிவ் பேஷண்ட்டை நெகட்டிவ் ஆக்கியிருக்கு. இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்சாக இந்த ஹோலிஸ்டிக் வெல்னஸ் கேர் சென்டர். ஆகவே இந்த இயற்கை மருத்துவ தினத்தை முன்னிட்டு இந்த கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்டையும் இயற்கை மருத்துவம் மூலம் எவ்வாறு குணப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இதுபோன்று மீண்டும் ஒரு நல்ல தலைப்புடன் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.